சார் வணக்கம். தற்போது தாவேக்காவானது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறது, இது குறித்து தங்களது முதற்கட்ட பார்வை. அதாவது விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் பேசின போது அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாத இருந்ததுனால அதிமுகவினர் மத்தியில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, நம்மளை பற்றி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காரு விஜய், அவருடைய கூட்டணி அமைக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணி விட்டு வந்தவொடனே அவங்களுக்கான ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்கிறதுனால விஜய் வந்து நம்மளை பற்றி எந்த ஒரு விமர்சனம் வைக்காதனால அதிமுகவோட ஒரு சாப்காரன இருப்பார் அப்படின்ற எண்ணம் வந்து அதிமுகவுக்கு இருந்தது. ஒரு கடலில் தத்தளிக்கிறவனுக்கு வந்து ஒரு மரக்கட்டை கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து விஜய் கிடைச்சிருக்காருன்னு அவங்க நினைச்சாங்க. அந்த பாணியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ஒர்க் பண்ணும்போது விஜய் தரப்புலேருந்து வைக்கப்பட்ட பல டிமாண்ட்ஸ் வந்து இவங்க வந்து ஏற்றுக்க முடியாதபடி ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தையும் முதல்ல அதிமுக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் அவங்களால எந்த வாக்குறுதியும் அவங்களால கொடுக்க முடியல ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பின்னாடி போச்சு, அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா வந்து 20 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நான், அது என்னுடைய கருத்து. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து தனியாக போடுறதுனால அவருக்கு அட்வான்டேஜ்னு என்னோட கருத்து. ஏன்னா அவருடைய செல்வாக்கு அவருக்கு என்னன்னு தெரியணும். ஆனால் இப்போ வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு இப்போ சொன்னால் கூட தேர்தலுக்கு இன்னும் 12-13 மாதங்கள் இருக்கும்போது தமிழ்நாடோட அரசியல் சுச்சுவேஷன் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. விஜயோட எண்ணம் என்னவா இருக்குன்னா வந்து அதிமுக கூட்டணி வச்சு அந்த கட்சிக்கு இருக்கிற லயபிலிட்டி, அந்த கட்சி மேலே மக்கள் வைத்திருக்கிற விமர்சனம் வந்து விஜய் மேலேயும் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கலாம். விஜயோட முதல் ப்ரியாரிட்டி என்னவா இருக்குன்னா திமுக அணியை உடைச்சி அதுலேருந்து யாராவது கொண்டு வர முடியுமான்றதான் விஜயோட ப்ரியாரிட்டியாக இருக்க முடியும். ரெண்டாவது ப்ரியாரிட்டி வந்து தனியாக நிற்கிறதா தான் இருக்க முடியும். முதல் இதில் அவர் வந்து வெற்றி பெறுவாரா தெரியாது, பட் ரெண்டாவது இதில் வந்து தனியாக நின்றுதான் அவருடைய செல்வாக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இப்போ அதிமுகவோட கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவருக்கு வந்து அதிமுகவோட வைக்கிறது அதிமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம், அவருக்கு அட்வான்டேஜ் என்ன ஏதுன்னு ஒரு பார்த்து தான் இந்த முடிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்கும் போது எப்படி ஒரு மாறுதலுக்கு உள்ளாகும் என்பதை நாம் சொல்ல முடியாது. தங்களது கருத்துக்களை நன்றி பிரியன்.